சாரதி டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டு 2 மந்த்து அந்த வீடியோ போடல, லாஸ்ட்டாக நம்மளோட வண்டியோட விலாக் மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ உங்களுக்கு நம்ம வந்து லைனுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு லைன் இதெல்லாமே கலந்து ஓட்டலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் லைனுக்கு வந்தோடனே நம்ம லைன் ஓட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சீசன் கொஞ்சம் டல்லு தான், பட் இருந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வீடியோ போடாததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லைனை பற்றி ஃபுல்லாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டேட்டா மாதிரி வந்து எடுத்திருக்கோம். எந்த லைன் ஓட்டலாம், எந்த லைன் ஓட்டினா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், எங்கே ஆஃபீஸ் இருக்கும், எங்கே ஆஃபீஸ் இல்லை, கான்டாக்ட்டு, இந்த ஆஃபீஸ் போனால் லோடு ஆகுமா ஆகாதா அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டேட்டா மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வந்து நான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை இதுக்குன்ட்டு தனியாக வந்து ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எந்தெந்த ஊரில் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாளாக இந்த லைன் ஓட்டி ஒரு ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போனால் நம்மளோட வண்டியை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஒரு வீடியோவாக நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைனில் இருக்கிற ப்ராப்ளம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் அந்த ப்ராப்ளம் நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம வர்றது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைன் ஓட்டுவதற்கு தேவையான முழு விவரம் பார்ட் 1. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு முடிஞ்சளவு என்னால் என்னென்ன விஷயத்தை சொல்ல முடியுன்றதை அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைன் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்சி, இன்சூரன்ஸு, எஃப்சி, வந்து பொல்யூஷனு, இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்மிட்டு. இந்த 5 டாக்குமெண்ட் வந்து நம்ம வண்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் வந்து ஆதார், பேனு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் வந்து டூப்ளிகேட் ரெண்டும் வந்து வச்சுக்கலாம். லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் ரேராக தான் கேட்குறாங்க, பட்டு கூட இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வந்து யூனிஃபார்ம் கம்பல்சரி போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம இந்த வண்டி நம்ம வந்து 4-வீலர் வந்து எல்லோ போர்டு ஓட்டும் போது நம்மளுக்கு கம்பல்சரி பேட்ச் வேணும், பேட்ச், யூனிஃபார்ம், இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. புதுசாக வரவங்க இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா SRF5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த SRF5 பார்த்திங்கன்னா அதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 18-20, அந்த சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து பிக்கப் வந்து SRF5 வந்து நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கயிறு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைலான் கயிறு தான் வாங்கி வச்சுருக்கோம். நைலான் கயிறு ப்ளஸ் நார்மல் கயிறு ரெண்டு கயிறுமே இருக்குது. நைலான் கயிறு பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோ அந்த மாதிரி ரேஞ்ச் வாங்கியிருக்கோம். நார்மல் கயிறு ஒரு 5-6 கிலோக்கு மேலே இருக்குது. டோட்டலாக வந்து மொத்தமாக ஒரு 12 கிலோ, 13 கிலோ சம்திங் வந்து நம்ம வண்டியில் வந்து கயிறு இருக்குது. அது போக வந்து பெல்ட் வச்சுருக்கேன் நான் வந்து. நீங்கள் பெல்ட் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா வேறு எங்கன்னா யார் டிரைவர் மூலமாக கிடச்சிச்சுனா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பெல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பெல்ட் இருந்தால் தான் வந்து ஒரு சில மிஷினரி ஐட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் கயிறு போட்டு என்ன தான் இழுத்தாலும் அது வந்து நீங்கள் போகும்போது ஜோல்டிங்கில் விடும்போது லூஸ் ஆகிரும். ஆனால் பெல்ட் வந்து அந்த மாதிரி ஆகாது, உங்களுக்கு வந்து கிரிப்பாக அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கோசரம் வந்து பெல்ட் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கி வச்சுக்கோங்க, ஆப்ஷன் தான். ஏன்னா என்கிட்ட இருந்துச்சு, நான் வச்சுருக்கேன். நான் எனக்கு அது 2-3 இடத்துல யூஸ் ஆகிருக்கு, மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறேன் அதை நான், அதுக்காக சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம வண்டியில் எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம டூல்ஸு, ஜாக்கி, ஸ்பேனரு, அந்த விஷயம்லாம் நம்ம எப்பயுமே வண்டி கூட நம்ம வச்சுருப்போம். லைனுக்கு தேவைன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த பொருள் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வந்து தேவைப்படும். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே வண்டி வந்து ஓட்டிகிட்டே வந்து நம்ம என்ன இதுன்னு வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்மிட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பர்மிட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பர்மிட் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ போடுறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேஏ பர்மிட்டு. கேஏ பர்மிட் வந்து நம்ம ஆன்லைனில் போட்டோன்னா நம்ம அதுக்கு தனியாக வந்து ஆள் வச்சுருக்கோம், ஆள் இருக்காங்க, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கேஏ பர்மிட்டு ஆன்லைனில் போட்டால் 400 ரூபா வரும் உங்களுக்கு வந்து. அதே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபி பர்மிட்டு 600 ரூபா வரும், இதே ஆன்லைனில் போட்டால் 600 ரூபா வரும், ஆஃப்லைனில் வந்து அதை விட டபுளாக வரும். நெக்ஸ்ட்டு டிஎஸ் தெலுங்கானா பர்மிட்டு. தெலுங்கானா பர்மிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஆஃப்லைன் தான், அது ஆன்லைனே கிடையாது. தெலுங்கானா பர்மிட் எப்பயுமே ஆஃப்லைன் தான்.
ஆஃப்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 730 ரூபா சம்திங் வந்து வரும். நான் வச்சுருக்கேன், எல்லா பர்மிட்டும் போட்டு வச்சுருக்கேன். என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா, நம்ம லைன் டிரைவர்ஸாக இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து ஒரு வாரம் பர்மிட் வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு வாரம் பர்மிட்டு போடாதீங்க. போட்டிங்கன்னா மந்த்லி பர்மிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாரம் பர்மிட்டு நம்ம 300 ரூபா கொடுத்து தான் போடுறோம் ஆன்லைனில், ஆனால் மாத பர்மிட்டே வந்து அந்த 400 ரூபா தான் வரும். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு பர்மிட்டே வந்து மொத்தமாகவே 300-350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ்லாம் வருது. ஆன்லைனில் போட்டால் நம்மளுக்கு கர்நாடகா பர்மிட் வந்து 333 ரூபா சம்திங் தான் வரும், ஆனால் வந்து 400 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏபி பர்மிட்டு அது வந்து 600 ரூபா கம்பல்சரி வந்துடுது, அது 550 ரூபா சம்திங் ஆகும். பர்மிட்டு டீட்டெயில்ஸு நம்மளை 600 ரூபா போட்டுடுறாங்க. டிஎஸ்ஸும் அதே மாதிரி, அது கம்பல்சரி நம்ம ஆஃப்லைனில் தான் போய் போட்டாகணும். செக் போஸ்ட்டில் நின்று டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் நம்ம போடணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உள்ளே வந்து நம்ம அவங்க கேட்குவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி இன்சூரன்ஸு, டிரைவிங் லைசன்ஸு கேட்டால் கேட்கலாம். ஆர்சி இன்சூரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துறதுனால நம்மளுக்கு வந்து பர்மிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. கேரளா பர்மிட் வந்து 3 மாதத்துக்கு சேர்த்து 1000 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா பர்மிட்டு. இதுதான் வந்து பர்மிட்டோட டீட்டெயில்ஸ். பர்மிட்டு வந்து நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப், சாரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஒருத்தர் இருக்குது, அவருக்கு வந்து நான் கொடுக்குறேன். அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ஆர்சி டீட்டெயில்ஸ் அமிச்சிங்கன்னா உடனே வந்து பர்மிட் வந்து போட்டு கொடுத்துருவார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்தெந்த ஊரில் வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எந்தெந்த ஊரில் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே நியர்பையில் எங்கே இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் போகலாம். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூர் பக்கத்துலேருந்து வரலாம், நம்ம ஏரியாவிலேருந்தே வரலாம். ஏன்னா நாங்கள் வந்து திருப்பத்தூர், திருப்பத்தூர்லேருந்து ஒசூருக்கு வந்து கொஞ்சம் ஒரு 60-70 கிலோமீட்டர் சம்திங் தான் நம்மளுக்கு, சாரி 100 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும் நம்மளுக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒசூரில் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் நேம் என்ன ஏதுன்றது வந்து நான் அப்படியே வந்து லெட்டர்ஸில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் காண்டாக்ட் நம்பர் நான் வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகல. நான் மேக்ஸிமம் வந்து ஒசூரில் வந்து லோடே எடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து வண்டிங்க நிறைய அதிகமாக நிற்கும். நான் வந்து நேராக அங்கேருந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்து தான் லோடு எடுப்பேன். உங்களுக்கு நான் காண்டாக்ட்ஸு எதுனா வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் பர்சனலாகவே போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். ஏன்னா இப்போதைக்கு அது எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து காண்டாக்ட்ஸு இதெல்லாம் யூடியூப்பில் ஷேர் பண்ணி உங்களுக்கு நீ எதுனா வேணும்னா எனக்கு பர்சனலாக வந்து நீங்கள் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து, அதாவது டிரைவர்ஸ் நம்ம இந்த லைன் ஓட்டத்துக்கு தேவையான எல்லா குரூப்புமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, அதோடைய லிங்க் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி எனி ஹெல்ப்பு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸு வாட்ஸ்அப் என்ன நம்பர் வேணாலும் உங்களுக்கு கேட்டிங்கன்னா உடனே வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஒசூரில் ஆஃபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் ஆஃபீஸ் இருக்குது. சேலத்தில் வந்து 2 ஆஃபீஸ் இருக்குது. நான் அதில் ஒரு ஆஃபீஸ் வந்து போயிட்டு லோடு எடுத்திருக்கேன் அங்கேருந்து. மதுரையிலேயே 2 ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் மதுரையில் லோடு ஆகாது, அந்த 2 ஆஃபீஸ் இருந்தாலும் கொஞ்சம் லோடு ஆகாது. அதனால் அங்கேருந்து கோயம்புத்தூர் நம்ம இப்போ ஷிஃப்ட் ஆயிடணும். மதுரை லோடு எடுத்திங்கன்னா நீ வந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆயிருங்க. உங்கள் நல்ல நேரம் லோடு ஆச்சுன்னா லோடு ஆயிரும், அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு பெருந்துறையில் ஆஃபீஸ் இருக்குது. அவினாசியில் ஆஃபீஸ் இருக்குது, பெருந்துறையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் சொல்லியிருக்கேன். சென்னையில் இருக்குது, சென்னையில் நிறைய ஆஃபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்க ஆஃபீஸு, திருநெல்வேலியில் இருக்குது. சாரி, தஞ்சாவூரில் வந்து ஆஃபீஸ் கிடையாது, சாரி தப்பாக சொல்கிறேன், தஞ்சாவூரில் வந்து ஆஃபீஸ் கிடையாது உங்களுக்கு. காரைக்கால், தூத்துக்குடியில் இருக்குது. பண்ரோட்டியில் ஆஃபீஸ் இருக்குது. பாண்டிச்சேரி இருக்குது. குளித்தலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில், இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த லைனை வந்து பிடிச்சாலே நம்ம அதிகமாக வந்து எப்படி சொல்கிறது, சென்னை, பெங்களூரு, ஒசூர், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர் போனால் பெருந்துறை, இந்த ஆஃபீஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த லைன் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு. பாண்டிச்சேரி ரேராக ஓடுது, கடலூர் அந்த சைடெலாம் போனால் வருது. அதர் ஸ்டேட் வந்து நிறைய ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அதர் ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் இருக்குது. நான் அதில் ஒரு சில ஏரியாஸ் மட்டும் சொல்கிறேன். கர்நாடகா போயிட்டு பார்டர் வழியும் போனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குல்பர்காவில் ஆஃபீஸ் இருக்குது. குல்பர்காவில் கம்பல்சரி ஆஃபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கடுத்து எங்கே லோடு போயிருந்தேன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு போயிருந்தேன், ஹைதராபாத். ஹைதராபாத்லேயும் நிறைய ஆஃபீஸ் இருக்குது. நம்ம சின்ன வண்டிக்கு சொல்லிட்டு தமிழ் ஆஃபீஸே இருக்குது நிறைய ஆஃபீஸு. அதில் வந்து ஒரு 3-4 ஆஃபீஸ் வந்து எனக்கு நியர்பையில் பக்கமே இருந்துச்சு. ஹைதராபாத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளே இந்த பக்கமே இருக்கும். உங்களுக்கு அது என்ன டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து அனுப்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து லோடு பார்த்திங்கன்னா இது போயிருந்தேன், ராஜமுந்திரி போயிருந்தேன். ராஜமுந்திரி போகிற லைன் நம்ம ஆந்திரா லைன் போயிட்டாலே நம்ம திருப்பதியிலேருந்தே நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது. திருப்பதியில் இருக்குது, ரேணிகுண்டாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்னூல் இருக்குது.
அப்படியே மேலே போக போக ஓங்கல் இருக்குது ஆஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஜயவாடாவில் இருக்குது, ராஜமந்திரியில் இருக்குது ஆஃபீஸு. நெக்ஸ்ட்டு வைசாக்கு விசாகப்பட்டினத்துலேயும் ஆஃபீஸ் இருக்குது. அந்த இடத்துலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மீன்லாம் நிறைய லோட் ஆகும். மீன், கருவாடு இந்த ரெண்டும் வந்து அங்கே பக்கம் டன்னேஜ் போடுவாங்க, 2.5 டன் வரும், ஆனால் லோட் ஆகிரும் உடனே உடனே. இந்த ஏரியாலாம் ஆஃபீஸ் இருக்குது. கேரளா சைடு இன்னும் நான் போகலை, ஏன்னா இப்போ கேரளா சைடு போகலான்னு பார்க்குறேன். நியூஸ் வந்து உங்களுக்கே தெரிய பரவலாக போயிட்டுருக்கு, என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து எல்லாம் மழை பெஞ்சி நிலச்சரிவு, எல்லாம் பாலம் உடஞ்சி எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. வையநாடு ஃபுல்லாக வந்து காலி. அது போக நிறைய இடம் வந்து நியூஸில் வந்து போயிட்டு இருக்குது, நானும் நியூஸ் பேப்பர் பார்த்தேன். ஸோ அந்த ரீசனுக்காக இன்னும் நம்ம வந்து கேரளா சைடு லோடு எடுக்கலை. பட் கேரளா சைடு லோடு வேணால் இருக்குது, கொச்சினுக்கு லோடு இருக்குது, வையநாடு லோடு, எல்லா இடத்துலையும் லோடு இருக்குது. பட் வந்து நாம் உள்ளே போகிறதுக்கு நாம் தயாராக இல்லை, ஏன்னா வந்து ஏற்கனவே மழை பெஞ்சிட்ருக்கு, நாம் போய் சேரும் சகதியிலும் மாட்டிட்டோம்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்கிற ஏரியாஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நீங்கள் மேக்ஸிமம் இதை கவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான லோடு வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகிரும். எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு 2-3 ட்ரிப் நீங்கள் வெளியே அடித்தா கூட, அதாவது ஏபி கேஏ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் அடித்தா கூட பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து லோடு வந்து கம்பல்சரி கிடச்சிரும். வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா வெயிட் பண்ணி எடுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் இருந்தால் நம்ம எப்படி லோடு செட் பண்ணணுன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கிற ஏரியா. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப் டீட்டெயில்ஸ் என்னென்ன நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது லென்த்தாக போகும், இது பார்ட் 1 தான். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேவாங்களா? ஓகேங்களா? இந்த ஆஃபீஸில் இந்த நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த ஏரியாவில் இந்த ஆஃபீஸ்லாம் இருக்குது. பெங்களூரில் நிறைய ஆஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டர்லேயும் இருக்குது, சிட்டிக்கு உள்ளே நிறைய 2-3 ஆஃபீஸ் இருக்குது. நாம் எப்பயும் வந்து சிட்டிக்குள்ளே தான் வரோம். உங்களுக்கு எதனா ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த ஆஃபீஸ் நேம்ஸ் எல்லாம் எதுவும் வந்து சொல்லக்கூடாது. அது வந்து நம்ம வேறு ஒரு ஆஃபீஸ்காரோ இல்லை வந்து அந்த இதில் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க ரோடுவேஸோ வச்சுருக்கவங்க பார்த்தாங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம். நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி லோடு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட் 1 or 2 days வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்மளோட சேனல் புதுசாக பாருங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும். இனிமேட்டில் எந்த வீடியோவும் டிலே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து ட்ரெயின் அப் ஆகியிருக்கேன். ஓகே, லைன் ஓட்டுறதுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் எப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைன், அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் லோடு எடுக்கிறோம் போது அந்த லோடு எடுக்கிற ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லோடை கம்ப்ளீட் பண்ணி என்ன ப்ராசஸ் வந்து நம்ம முடிக்கிறோம் அப்படின்றத வரலையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.